ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியரம்யாஸ் கிச்சன் அண்ட் பியூட்டி டிப்ஸ். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி ஹோம் மேட் காஃபி ஸ்க்ரப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ட்ரை ஸ்கின் எப்படி ரிமூவ் பண்ணுறது, யங் லுக் பார்க்க போகிறோம். லோ காஸ்ட் ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த காஃபி பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த பேக்குக்கு ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தான், ஒன்று காஃபி பவுடர், இன்னொன்று ஆலோவேரா. ஒரு பீஸ் ஆலோவேரா எடுத்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆலோவேரா சைடில் முள்ளு முள்ளாக இருக்கும், நீங்கள் அதை ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடுமே முள் இருக்கும், நீங்கள் நைஃப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆலோவேராவை ரெண்டு பீசஸா கட் பண்ணிக்கோங்க. பாருங்க எவ்வளோ ஜெல் இருக்குன்னு, ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல். இப்போ கத்தி இல்லைனா ஸ்பூன் வச்சு ஆலோவேரா ஜெல்லை எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு மிக்சியில் போட்டுக்கலாம். ரெண்டு சைடு இருக்க ஜெல்லுமே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஆலோவேரா ஜெல்லை அரைச்சி எடுத்துக்கலாம். காஃபி ஸ்க்ரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், மிக்சியில் அரைச்சி எடுத்த ஆலோவேரா ஜெல். இப்போது ஒரு பவுலில் காஃபி பவுடர் 2 ரூபீஸ் பேக்கெட் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்த ஆலோவேரா ஜெல் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு என்னோட ஹேண்டில் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணுங்கள். சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணுங்கள். வீக்லி 2x அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி 20 மினிட்ஸ் கழித்து வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். இப்படி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின் யங் லுக் மெயின்டைன் ஆகும். ட்ரை ஸ்கின்னுக்கு ஆலோவேரா பெஸ்ட் ரெமெடி. ஆல்ரெடி ஆலோவேரா நீம் ஃபேஸ் பேக் வீடியோ போட்டு இருக்கும், அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர, அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஆலோவேரால இருக்கிற விட்டமின் காஃபியோட சேர்ந்து ட்ரை ஸ்கின் ஆகாம இருக்கும். எப்பவுமே ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்றதுனால நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல மாய்ஸ்சரைசர் மெயின்டைன் ஆகும். நேச்சுரல் ஆலோவேரா இல்லைனா ஷாப்ல வாங்குற ஜெல் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக்குக்கு காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும், நமக்கு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் தரும். இது லோ காஸ்ட் ஃபேஸ் பேக் தான். இந்த காஃபி பவுடர் 2x யூஸ் பண்ணலாம். காஃபி பவுடரில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம சர்க்குலேஷனை பூஸ்ட் பண்ணும். ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கனால க்ளோயிங் ஸ்கின் மெயின்டைன் ஆகும். விரிங்கிள்ஸ் ரெடியூஸ் ஆகும். நம்ம ஸ்கின் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காஃபி ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் நல்லா எக்ஸ்ஃபோலியேட் ஆகும், ஏஜிங் ப்ராசஸ் டிலே ஆகும். நீங்களும் இந்த ஹோம் மேட் காஃபி ஸ்க்ரப் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஹோம் மேட் காஃபி ஸ்க்ரப் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் கூட. எங்கள் சேனல் அப்டேட் தெரிஞ்சிக்க மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஹோம் மேட் பியூட்டி டிப்ஸில் மீட் பண்ணலாம்.